உழைக்க நீங்க ரெடியா, உருவாக்க நாங்க ரெடி. கில்லி சாய். போடா போடி திரைப்படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமானவர் தான் வரலட்சுமி சரத்குமார். தமிழ் படங்கள்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பிற மொழி படங்கள்லயும் இவர் நடிச்சு வராரு. எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பொருந்தி நச்சினு நடிக்கக்கூடியவர் என்ற பெயரையும் இவர் வாங்கியிருக்காரு. தான் ஒரு பெரிய நடிகருடைய மகளுங்கிற பந்தாவும் கிடையாது, நடிச்சா ஹீரோயினியா மட்டும்தான் நடிப்பேங்கிற பிடிவாதமும் கிடையாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடியவர் தான் வரலட்சுமி சரத்குமார். ஏன் வில்லி கேரக்டர் கூட அழகா நடிச்சு கொடுப்பாரு. அவர் ஒரு படத்துல வில்லியா நடிச்சா கூட அந்த படத்தோட ஹீரோயினுக்கு லைட்டா அள்ளு விட்டுடும். எங்க தன்னுடைய நடிப்பால எல்லா ரசிகர்களையும் தன்னை பத்தி மட்டுமே பேச வச்சிருவாரோ வரலட்சுமி, நம்ம டல்லாகிடுவோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கு நடிப்பு ராட்சசியா இருக்கக்கூடிய வரலட்சுமி இப்ப ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்காரு. அட, என்ன தானே யோசிக்கிறீங்க, கண்ணாமூச்சிங்கிற படத்தை இயக்கி அதுல நடிக்கவும் செஞ்சிருக்காரு வரலட்சுமி. ஸ்ரீ தேனாண்டாள் பிரேம்ஸ் இயக்கும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு திரு சாம்சியஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை த்ரிஷா, ஹன்சிகா, மஞ்சுமா முகன், சுகாசினி மணிரத்னம், ரகுல் பிரசிங், சாய் சா, ஸ்ருதிகாஷன், சாய் பல்லவி, டிடி, சிம்ரன், காஜல் அகர்வால், ஸ்னேகா, ராய்லட்சுமி, ஸ்ருதிகாசன், செல்வர் ராகவன், உதயநிதி, தம்மண்ணா, ஹேமா ருக்மணி, சின்மயி, ஆண்ட்ரியா போன்றவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களில் வெளியிட்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. வரலட்சுமியோட இந்த புதிய அவதாரத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க, அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, வரலட்சுமி ஒரு சிறந்த அரசியல்வாதியா வருவார்னு பார்த்தா இயக்குனர் ஆகிட்டாரு. நடிப்பை போலவே தனக்குன்னு தனி முத்திரையை பதிப்பாரு இயக்கத்திலும்னு நம்புறோம். கண்ணாமூச்சி சூப்பர் ஹிட்டாக வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் உங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, நீங்க தைரியமா படத்தை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட போஸ்டரை பிரபல நடிகைகள் தங்களுடைய அபிஷியல் பேஜ்ல வெளியிட்டு பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க. இது போல இன்னும் நிறைய செய்திகளோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜி நிலா.